ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜே புச்சிமா டெய்லரிங். இன்றைக்கி நம்ம இதோட பேண்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஃபுல் எலாஸ்டிக் டைப்பு, பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் உள்ளே அட்டாச் பண்ண போகிறோம்ல, அதை ஹாஃப் இன்ச்சுக்கு மடித்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேம் ஒரே சைடாக மடித்து ஒரு ஃபோல்டிங் மட்டும் வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஃபோல்டிங் பண்ணக்கூடாது. இப்போ பேண்ட்டியோட கட்டிங் பீஸில் ராங் சைடு ரெண்டு சைடும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாக ஃபோல்டிங்கில் எடுத்துட வேண்டியதான். எடுத்துட்டால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ராங் சைடில், இந்த ராங் சைடை நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா ஃபோல்டிங் வந்து மடித்து தைச்சிருப்போம்ல, அதை உல்ட்டாவாக வச்சு தைக்கணும். அந்த பிசுறு எதுவுமே தெரியக்கூடாது, தெரியாது. இப்போது நம்ம ரெண்டு கார்னர்லேயும் அந்த கர்வ் ஷேப்லேயும் ஒரு தையல் போட்டுக்கலாம். அந்த பக்கம் நம்ம மடித்து தைக்கிறனால பிரச்சனை இல்லை. இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நம்ம மடித்து வச்சுக்கலாம். அந்த கர்வ் ஷேப்லேயே நம்ம வந்து வச்சு அதை தைக்கணும். இப்போது ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும், அதாவது மேலே ஸ்ட்ரைட், அந்த இல்லைனா அந்த இடம் ஓப்பனாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். சேம் ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த காலோட கீழ் அகலம் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கையும் சேர்த்து மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணியாச்சு. மெஷர் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு எத்தனை 18 இன்ச் இருக்குது, நம்ம வந்து 4 இன்ச் வந்து மைனஸ் பண்ணணும். எலாஸ்டிக்கோட டைப்பை பொறுத்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் நான் இப்போ கரெக்டாக 14 இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த எலாஸ்டிக்கை வந்து எப்படி மைனஸ் பண்ணுறேன் வைக்கேன்னு தெரிலனா, அதுக்கும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ரஃப் தையல் போட்டு அந்த எலாஸ்டிக்கை இழுக்கணும். துணியை இழுக்காமல் எலாஸ்டிக்கை மட்டும் இழுத்து நம்ம ஃபோல்டிங் போடணும். போட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். எலாஸ்டிக்கை இழுக்கணும், துணியை வந்து இழுக்கக்கூடாது. நார்மலாக எப்பவும் போல் ஃபோல்ட் பண்ணணும் துணியை. அப்போ தான் நமக்கு அந்த சுருக்கெல்லாம் அழகாக இருக்கும். ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி எலாஸ்டிக்கை இழுத்து துணியை நார்மலாக மடித்து தைக்கணும். கஷ்டமாக இருக்கிறவங்க பிக்னஸாக இருந்தால் பின் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ தச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ரெண்டு சைடு எலாஸ்டிக் வச்சாச்சு. இதோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு ராங் சைடில் சைடில் வந்து சீட் லைன் இருக்கும் இல்லையா, அந்த ரெண்டையுமே கரெக்டாக வச்சு ரெண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டு தையல் போடணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் காலோட கீழ் அகலமும் சீட் லைனையும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ மார்க் ரெண்டு சைடும் தச்சாச்சு. இப்போ வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணணும். அதாவது நம்ம வந்து ஆஃப் இன்ச் எலாஸ்டிக் எடுத்திருக்கோம். ஸோ வந்து நம்ம ஒரு கால் இன்ச் எலாஸ்டிக் வந்து மடித்து தச்சுட்டு நீங்கள் வந்து சுற்றி ஒரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் எலாஸ்டிக் வச்சு நம்ம தைக்கிறப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை எலாஸ்டிக் வச்சே நான் ஸ்ட்ரைட்டாக தச்சிருவேன், என்னால் முடியும்னா நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு கால் இன்ச்சுக்கு சுற்றி மடித்து தச்சுருக்கேன். தச்சுட்டு இப்போ கரெக்டாக அந்த முக்கால் இன்ச்சை வந்து நான் அப்படியே மடிக்கிறேன். முக்கால் இன்ச்சை அப்படியே நான் மடித்து சுற்றி ஒரு தையல் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு ஒரு ஆஃப் இன்ச் வந்து கேப் விட்டு, ஆஃப் இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் கேப் விட்டு நான் ரஃப் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் இடுப்போட அகலம் வந்து 30 இன்ச்சு. இந்த 30 இன்ச்சை நான் அப்படியே எடுத்து அந்த 30 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சை வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன். மைனஸ் பண்ணால் நமக்கு 26 இன்ச்சு. நான் 26 இன்ச்சுக்கு எலாஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு ஊக்கு மாட்டி நம்ம 1 இன்ச்சு கேப் விட்டுருக்கோம்ல, அதை சுற்றி நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரெண்டு இதையுமே நமக்கு வளைகிராமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு பின் பண்ணி வச்சுருக்கேன். நடுவில் எங்கேயும் எலாஸ்டிக் கோர்த்தோம்ல, அதில் எங்கேயும் ஃபோல்டிங் இருக்கா என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒன்று மேலே ஒன்று எலாஸ்டிக்கை வச்சு நம்ம ஒரு ரஃப் தையல் போட்டுக்கலாம். இப்போ ரஃப் தையல் போட்டாச்சு. ஒன்று மேலே ஒன்று வச்சு தான் நம்ம தையல் போடணும். போட்டுட்டு நம்ம சுற்றி அந்த எலாஸ்டிக்கெல்லாம் நீவி விட்டுக்கலாம். இப்போ அந்த 1 இன்ச்சு கேப்பை வந்து நம்ம தச்சு விட்டுறலாம். தச்சாச்சு. இப்போது நம்ம அந்த எலாஸ்டிக்கை நடுவில் வச்சு எலாஸ்டிக்கை இழுத்து நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போடணும். எலாஸ்டிக்கை இழுத்து இழுத்து எலாஸ்டிக் ஸ்ட்ரிக்னஸ் இருக்கும், நகுலாமல் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம எலாஸ்டிக்கை இழுத்து தையல் போட்டு எங்க அப்பாவை நல்லா நோட் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியுது. அதுக்காண்டி என்ன திட்னஸ் ஏற்பால் எடுப்பேன். ஒன்று தையல் போட்டு வாங்க அந்த மேலே போனிஷிங் அந்த இடத்துல ஒரு ரத்தம் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஷர்ட்டு ரெடி. அவ்வளோதான், நம்ம பேண்டி தச்சு முடிச்சாச்சு. எலாஸ்டிக் டைப்பில் நம்ம பேண்டி தச்சாச்சு. இப்படி தச்சு போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தட்சிணி இடுப்பில் ரெண்டு கற்றுக்கிறதுங்க.